அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் குணசேகர், எலும்பியல் மருத்துவர். இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம நீ லிகமெண்ட், அதாவது நம்ம மூட்டில் இருக்கிற ஜவ்வு, அதோட பயன்பாடுகள் என்ன, அதனால் ஏற்படும் விளைவுகள், அது அடிப்பட்ட என்ன ஆகும், அதை பற்றிலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம நீ ஜாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஜாயிண்ட், அதாவது வந்து நம்ம ரொம்ப முக்கியமான மூட்டு. நீல பார்த்திங்கன்னா நிறைய லிகமெண்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி மெயினாக வந்து ஒரு மூணு லிகமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மூணு லிகமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் ஏசிஎல், போஸ்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் பிசிஎல், அப்புறம் மெனிஸ்கை. இந்த மூணு லிகமெண்ட்டை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த லிகமெண்ட் வந்து எதுக்கு ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம பாடி வெயிட் பார்த்தா நீ ஜாயிண்ட்டில் தான் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதை வந்து ப்ராப்பராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு இந்த லிகமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்திங்கன்னா லோக்கோமோஷன், அதாவது நம்ம நடக்கும்போது கால் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு, நல்ல கரெக்டான ஒரு பேலன்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த லிகமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லிகமெண்ட்டை வந்து அடிப்பட்டால் அதனால் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும், அதனால் அவங்க ஃப்யூச்சரில் என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக வந்து இந்த லிகமெண்ட்லாம் எப்போ அடிப்படும்னு பார்த்தீங்கன்னா, இதான் விளையாடும் போது தான் ரொம்ப காமனாக அடிப்படும். ஸோ ஜென்ரலாகவே ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில் தான் வரும் இந்த லிகமெண்ட்லாம். சடனாக நம்ம ஓடிட்டே இருக்கும்போது சடனாக யாராவது வந்து சைடில் இடிச்சிட்டா, இல்லை வந்து நின்றுட்டு கால் அப்படியே ட்விஸ்ட் ஆகி விழுந்தா, இதாக கபடி விளையாடும் போது, இந்த மாதிரி ரொம்ப ஐ கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் இதில் விளையாடும் போது ரொம்ப ஈஸியாக அடிப்படும். சம்டைம்ஸ் பேட்மிண்டன், இந்த மாதிரி எந்த கேம் விளையாடும் போதும் இது வந்து அடிப்படலாம். இல்லைனா ரொம்ப வேகமாக போயிட்டு நம்ம ஏதாவது வண்டியில் ஓட்டும்போது ஆக்சிடென்ட் ஆகும்போது அப்பயும் வந்து அடிப்படலாம், இல்லை படியில் விழுந்து அப்போ அடிப்படலாம். எப்போ அடிப்பட்டாலும் இதோட சிம்டம்ஸ் மெயினாக எப்படி இருக்கும்னா, விழுந்த உடனே ரொம்ப சிவியரான பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீ வந்து நல்லா வீங்கிடும், முட்டு வந்து நல்லா வீக்கம் இருக்கும். வீக்கம் வந்து உடனே வராது, ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை வந்து ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து தான் வீக்கம் வரும். அந்த மாதிரி வருதுனாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக முட்டியில் வந்து ஜவ்வு அடிபட்டிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி அடிப்பட்டவுடனே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் டாக்டரை வந்து அணுகணும். இப்போ வந்தாங்க, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வருவாங்க, வந்தாலே விளையாடும் போது விழுந்துட்டேன், அடிபட்டுச்சு, அப்புறம் வந்து முட்டி வந்து வீங்கிடுச்சு, நடக்க முடியல, இந்த மாதிரி வருவாங்க. ஸோ வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து அந்த வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் கொஞ்சம் கொடுப்போம், பேஷண்ட் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். யூஸ்வலாக அந்த வீக்கம் இருக்கும்போது வந்து நம்ம ரொம்ப மூமெண்ட்லாம் பண்ணி பார்க்க முடியாது, பண்ணால் வந்து ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும்ல. ஜென்ரலாக வந்து பேஷண்ட் என்ன பண்ணுவோம்னா, ஒரு டூ வீக்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம். ஆஃப்டர் டூ வீக்ஸ் பேஷண்ட் வந்த அப்புறமா என்ன பண்ணுவோம்னா, நம்ம லிகமெண்ட் இன்ஜுரி எப்படி இருக்குது அப்படின்றத எவால்வேட் பண்ணி பார்க்கணும். ஜென்ரலாக லிகமெண்ட் இன்ஜுரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு கிளினிக்கில், அதாவது நம்ம பேஷண்ட்டோட முட்டியை வந்து மூட்டெல்லாம் மூமெண்ட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம், ஏதாவது ஜவ்வு வந்து விலகுதா, இல்லை மூமெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரீயாக நீ வந்து போயிட்டு வருதா, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் பண்ணி பார்க்கலாம். பட் இதெல்லாமே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு லிகமெண்ட் இன்ஜுரி இருக்கா இல்லையான்றது அதில் ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஏசிஎல், உதாரணத்துக்கு ஏசிஎல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பேஷண்ட் வந்து ஏசிஎல் வந்து ஒரு முக்கியமான லிகமெண்ட், நம்ம நீ ஜாயிண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஸோ பேஷண்டோட மெயின் கம்ப்ளைண்ட் என்ன இருக்குன்னா, நடக்கும்போது கால் ஸ்லிப் ஆகுது, என்னால் வேகமாக நடக்க முடியல, படி எதாவது இறங்கும் போது கால் அப்படியே ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு போகிற மாதிரி இருக்குது, வேகமாக ஓட முடியல, பழைய மாதிரி என்னால் விளையாட முடியல, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். இதுவே மெனிஸ்கைன்னு சொல்லுவாங்க. அந்த மெனிஸ்கை அடிப்பட்டால் பேஷண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களால் கீழே உட்காந்து எழுந்துக்க முடியாது, முட்டி மடக்கி நீட்டும் போது கால் லாக் ஆகிற மாதிரி இருக்கும், சவுண்டு கேட்கும், அப்பப்போ படி ஏறி இறங்கும் போது, இல்லை இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்து எழுந்துக்கும் போது, அப்போலாம் பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ இருக்கும்போது நம்ம வந்து எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கணும். ஸோ எம்ஆர்ஐயில் வந்து ஒன்ஸ் இவங்களுக்கு வந்து லிகமெண்ட் இன்ஜுரி இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா, அதில் வந்து நிறைய டைப்ஸாக பிரிப்போம். அதாவது இவங்களுக்கு வந்து பார்ஷியலாக டேர் ஆகிருக்கா, இல்லை கம்ப்ளீட்டாக டேர் ஆகிருக்கா, இல்லை வெறும் வந்து வீக்கம் மட்டும்தான் இருக்கா, இந்த மாதிரி வந்து அதில் எம்ஆர்ஐயில் வந்து நிறைய ஃபைண்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு ஃபர்தராக வந்து நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப மைல்டாக தான் அடிபட்டிருக்கு, ரொம்ப சிவியராக எதுவும் இல்லை, அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, ஜென்ரலாக நீக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுப்போம், அதாவது நீ பிரேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பிரேஸ் போட்டுட்டு பேஷண்ட் வந்து கொஞ்சம் நாளைக்கு ஃபிசியோதெரப்பி பண்ண சொல்லிவிட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஹெவி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகாமல் இருக்க சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக்காக ஒரு டூ மந்த்ஸில் வந்து அதுவே வந்து செட்டில் ஆகிடும், பேஷண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா டியர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், கம்ப்ளீட்டாக டியர் இருக்கும். கம்ப்ளீட்டாக டியர் இருக்கும்போது நம்ம அதை வந்து நார்மல் மெடிசன்ஸில் கண்டிப்பாக சரி பண்ணவே முடியாது. ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வுக்கு வந்து பிளட் சப்ளை இல்லை, மற்ற மாதிரி மற்ற மசில் அந்த மாதிரி டிஷ்யூஸ் இருக்க மாதிரி இந்த ஜவ்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளட் சப்ளை இல்லை. ஸோ பிளட் சப்ளை இல்லாதவரில் அது எவ்வளோ நாள் ஆனாலும் வந்து ஹீல் ஆகாது. ஸோ ஹீல் ஆகாதப்போ நம்ம வந்து அதுக்கு சர்ஜரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற சர்ஜரி மாதிரி இல்லாமல் இதுக்கு என்ன சர்ஜரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவோம்னா ஆர்த்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம், அதாவது கீஓல் சர்ஜரின்னு சொல்லுவோம். அதாவது மற்ற சர்ஜரி மாதிரி ஓப்பன் பண்ணாமல் இல்லை என்ன பண்ணுவோன்னா, ஒரு 5 mmக்கு பார்த்திங்கன்னா 0.5 mm பார்த்திங்கன்னா ஒரு இன்சிஷன், அதாவது சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு
அந்த ஹோல் வழியாகவே வந்து நம்ம வந்து சர்ஜரி பண்ணிவிடுவோம், ஓப்பன் பண்ணி பண்ணாமல். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ண அப்புறமா அவங்களுக்கு வந்து இந்த ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவோம், அதாவது சீக்கிரமாக வந்து அவங்க ஆக்டிவிட்டீஸ்க்கு எர்லியாக போக முடியும். ஸோ இந்த கீஹோல் சர்ஜரியில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ சப்போஸ் ஏசிஎல் எடுத்துட்டோம், ஆன்டிகிருஷியல் லிகமெண்ட் வந்து டியர் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜவ் வந்து கம்ப்ளீட்டாக கிழிஞ்சிட்ருக்கும். ஸோ நம்ம பாடியிலே நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஜவ் இருக்கும். ஸோ அந்த ஜவ்வை வந்து என்னென்னா, மற்ற இடத்துல இருக்க ஜவ்வை எடுத்து அந்த இடத்துல உள்ளே வச்சு நம்ம அது வந்து ஃபிக்ஸ் பண்ணி விடுவோம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஏசியில் வந்து உங்களுக்கு பழைய மாதிரி திரும்ப வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த சர்ஜரி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 1 or 2 months வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபிசியோ ரீஹாபிலிட்டேஷன்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மீன் டைம் வந்து மற்ற மசில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக் ஆகிட்ருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு திரும்ப ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்க போகிறதுக்கு ஒரு 2 weeks ஆகிடும், 2 months ஆகிடும். இதுவே வந்து அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா மினிமம் 6 months ஆகும் திரும்ப வந்து அவங்க அவங்களோட பழைய ஆக்டிவிட்டீஸ் போகிறதுக்கு. நம்ம ஃப்ராக்சர், அதாவது எலும்பு முறிவு அப்படின்னா என்ன, அது ஒரு எலும்பு முறிவு ஆகிட்டால் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் என்ன, அதை பற்றி பார்ப்போம். ஃப்ராக்சருன்னு என்ன சொன்னால், பிரேக் இன் தி கண்டினியூட்டி ஆஃப் தி போன், அதாவது ஒரு எலும்பு இருக்குன்னா அந்த எலும்போட கண்டினியூட்டி, அது கண்டினியூவாக இல்லாமல் நடுவில் வந்து உடஞ்சிருது. ஸோ ஒரு முன்னாடி இருக்க எலும்புக்கும் அடுத்து இருக்க எலும்புக்கும் ஒரு கண்டினியூட்டி இல்லை, அதெல்லாம் வந்து நம்ம ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுருச்சு, அடிபட்டால் ஃப்ராக்சர் ஆனால் நம்மளுக்கு ஜென்ரலாக என்ன ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் அந்த பேஷண்ட் பார்த்திங்கன்னா, ரொம்ப மேஜர் ஆக்சிடென்ட்னா நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும், ஆப்வியஸாக தெரியும், அவங்க கை இல்லை கால் வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கும், இல்லை வந்து எலும்பு உடஞ்சது வெளியிலேயே தெரியும், இந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் லேசாக அடிபட்டிருக்கும், உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும், ஒரு வீக்கம் இருக்கும், அப்புறம் வந்து பெயின் இருக்கும், அந்த அடிப்பட்ட இடத்த வந்து அசைக்க முடியாது, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா காலில் அடிப்பட்டனா காலை ஊனி நடக்க முடியாது, கையில் எதுவும் வெயிட் எடுக்க முடியாது, இந்த மாதிரி கொஞ்சம் சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ எப்போவுமே ஒருத்தவங்க ஜென்ரலாக ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுருச்சு, ஃப்ராக்சர் ஆகிற மாதிரி இருக்குது பார்த்தா அவங்களுக்கு தெரியுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பதற்றப்படாமல் பேஷண்ட் வந்து அடிப்பட்ட இடத்த வந்து அசைக்காமல் வந்து வச்சுக்கணும், இம்மொபிலைசன் சொல்லுவோம். அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும். ஏதாவது பக்கத்தில் ஏதாவது ஒரு துணி இருந்தாவோ இல்லை ஒரு கட்டை இருந்தாவோ ஏதோ ஒன்று அதை வந்து வச்சுட்டு கட்டையை வச்சு சுற்றிடணும், ஒரு துணியை வச்சாதான் அந்த இடத்த வந்து அசைக்காமல் இருக்கணும். ஏன்னா அசைக்க அசைக்க தான் என்ன ஆகும்னா பேஷண்ட்க்கு வந்து பெயின் அதிகமாகும். ஸோ அசையாமல் அப்படியே இருந்துச்சுன்னா வந்து பெயின் வந்து கம்மியாகும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் எய்டு ஃப்ராக்சர் ஆன மாதிரி தெரியுதுன்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது அந்த அடிப்பட்ட இடத்த வந்து இம்மொபிலைஸ் பண்ணணும். அது பண்ண உடனே என்ன பண்ணணும், அடுத்து நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வருவோம். ஹாஸ்பிட்டல் கூட்டி வந்தால் யூஸ்வலாக ஃப்ராக்சர் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எக்ஸ்ரேவே போதுமானது, சம்டைம்ஸ் தான் ஒரு சிலருக்கு சிடி ஸ்கேனர் மற்றும் எம்ஆர்ஐ அதெல்லாம் தேவைப்படும். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ராக்சரை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ரேவே தேவை, அதுவே போதும், எக்ஸ்ரேவே போதுமானது. ஸோ சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு வந்து ஃப்ராக்சர் இருக்குது, எக்ஸ்ரே எடுத்தாச்சு, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஸோ அடுத்து ஃபர்தராக அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அது எப்படி நம்ம வந்து எவ்வளோ நாள் ஆகும் ஃப்ராக்சர் வந்து சேர்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஒரு ஒருத்தரோட தனிப்பட்ட எலும்பு எங்கே உடஞ்சிருக்கு, யாருக்கு அடிபட்டிருக்கு, எந்த வயசில் அடிபட்டிருக்கு, எல்லாமே வந்து வச்சு மாறும். இப்போ சின்ன பசங்க ஒரு 10 வயசு பையன் இல்லை ஒரு 5 வயசு பையன்றது அவங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுவே ஒரு 50 வயசு இருக்கவங்க 60 வயசு இருக்கவங்களுக்கு அவங்கவுங்க ட்ரீட்மெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். சப்போஸ் ஒரு சின்ன பையன் ஒரு 10 வயசு பையன் அவனுக்கு வந்து கையில் எலும்பு உடஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம். எக்ஸ்ரேல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டாக்டர் வந்து எதை வச்சு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுவார்னா, அந்த எலும்பு உடஞ்சிருக்குது ஃபுல்லாக டிஸ்பிளேஸ் ஆகிருக்கா, அதாவது ஃபுல்லாக நகர்ந்துருக்கா, இல்லை வந்து அன்டிஸ்பிளேஸ்ட், அதாவது நகராமல் இருக்கா, ரெண்டும் ஃப்ராக்சர் மட்டும் ஆகிருக்கு, அதாவது எலும்பு வந்து விலகலை அந்த மாதிரி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப ஃபுல்லாகவே வந்து விலகிடுச்சு, ரொம்ப கண்டினியூட்டியே இல்லைன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து வேறு மாதிரி மாறும். இல்லை எலும்பு மட்டும்தான் உடஞ்சிருக்கு ஆனால் வந்து எலும்பு அந்த அலைன்மெண்ட் அப்படியே மெயின்டைன் ஆகுனா அது ட்ரீட்மெண்ட் வந்து மாறும். ஸோ அலைன்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒன்ஸ் வந்து அந்த ஃப்ராக்சர் ஆகிட்டு நம்ம அந்த அலைன்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா, மால் யூனியன் சொல்லுவோம், அதாவது எலும்பு வந்து தப்பாக வந்து கோனியாக வந்து கூடிடும். ஸோ கோனியாக கூடினா நாளை பின்னா அவங்களுக்கு வந்து எதாவது ஒர்க் பண்ணும்போது அந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒர்க் பண்ணும்போது பெயின் வரும். ஸோ அந்த அலைன்மெண்ட்டை வந்து நம்ம திரும்ப பழைய மாதிரி கொண்டு வரது தான் இந்த ஃப்ராக்சர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ அலைன்மெண்ட் நல்லா இருக்குது, பெருசாக வந்து விலகலை அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா, பிஓபின்னு சொல்லுவாங்க, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மாவு கட்டுன்னு சொல்லுவாங்க தமிழில், அந்த கட்டு போட்டுட்டு நம்ம பேஷண்ட் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். இப்போ சின்ன பசங்க ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அவங்களுக்கு 3-4 வாரத்துலேயே வந்து எலும்பு வந்து நல்லாவே கூட ஆரம்பிச்சிடும். ஸோ ஆஃப்டர் 3-4 weeks என்ன பண்ணுவோன்னா, அந்த கட்டை வந்து கலட்டி விட்டுருவோம், எக்ஸ்ரே எடுத்து எலும்பு கூடிச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கட்டை வந்து கலட்டி விட்டுரும். அதுக்கப்புறம் ரெகுலராக ஸ்லோவாக வந்து அவங்க ஆக்டிவிட்டீஸும் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம். இதுவே வந்து கொஞ்சம் ஏஜ் அதிகமானவங்களாக இருக்காங்க, ஒரு 30 இயர்ஸ் மேலே இருக்காங்க, ஒரு 40-50 இயர்ஸில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 3-4 வாரத்தில் பார்த்திங்கன்னா எலும்பு வந்து கூடாது. ஏன்னா வந்து சின்னவங்களோட எலும்பு வந்து பெருசாக இருக்கும் பெரியவங்களுக்கு, ஸோ அது கூடுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த மாதிரி கூடுறதுக்கு டைம் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில எலும்பு பார்த்திங்கன்னா 6 வாரத்தில் கூடும், ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா 3-4 months கூட ஆகும் எலும்பு சேர்றதுக்கு. ஸோ வந்து அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வந்து
அப்பப்போ ரெகுலராக வந்து எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துட்டு எலும்பு சேருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து அந்த கட்டிலேருந்து நம்ம கழட்டி இது பண்ண முடியும். இதுவே வந்து ஒரு சிலருக்கு எலும்பு ஃபுல்லாக உடஞ்சிருச்சு, நல்லா டிஸ்பிளேஸ் ஆகிடுச்சு, அலைன்மெண்ட் வந்து கட்டு போட்டு மெயின்டைன் பண்ண முடியல, அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணுவோம்னா சர்ஜரி வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஒரு சில எலும்புலாம் பார்த்திங்கன்னா என்ன தான் அடிபட்டு எவ்வளோ தான் ஆனாலும் இல்லை விலகவே இல்லைனாலும் கூடுறதுக்கான தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி எலும்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாகவே ஸ்ட்ரைட்டாகவே வந்து சர்ஜரி வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ சர்ஜரினா என்ன பண்ணுவாங்க, ராடு வைக்கணும், பிளேட் வைக்கணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னாலே உங்களுக்கு வந்து ரொம்ப பயமாயிடும், நம்ம உடம்புல வந்து வேறு ஏதோ வைக்க போகிறாங்க, அதனால நம்மளுக்கு வேறு ஏதாவது ஆகுமா, அந்த மாதிரி கொஞ்சம் பயம்லாம் நார்மலாகவே எல்லாருக்குமே வரும். ஸோ வந்து ஜென்ரலாக அடிப்பட்டால் பார்த்தீங்கன்னா பிளேட் இல்லை ராடு அதெல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டலால் ஆனது தான். மெட்டல் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஸ்டீலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டல் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ வந்து ஸ்டீலில் இருக்கிற பிளேட் இல்லை ராடு அதெல்லாம் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயே வந்து கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்குது. அது வந்து என்ன சொல்லுவாங்க, டைட்டானியம்னு சொல்லுவாங்க. டைட்டானியத்தால் ஆன மெட்டல் ராடு அதுவும் வந்து வைப்பாங்க. ரெண்டுத்துக்கும் என்ன பெருசாக வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டானியம் வந்து எம்ஆர்ஐ காம்பேட்டபிள், அதாவது நாலு பெண்ணை வந்து உங்களுக்கு திரும்ப உங்கள் உடம்புல வந்து ஒரு ராடோ பிளேட்டோ வச்சுட்டாங்க, நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து எம்ஆர்ஐ எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா டைட்டானியம் வந்து வச்சுருந்தோன்னா எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு காம்பேட்டபிள். அதுவே அந்த ஸ்டீல் வச்சுருந்தோன்னா எம்ஆர்ஐ எடுக்க முடியாது. இதுதான் வந்து அதோட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்றபடி எலும்பு சேர்றதுக்கும் இந்த டைட்டானியம் பிளேட் இல்லை ஸ்டீல் ராடுக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ எனக்கு வந்து சர்ஜரி பண்ணியாச்சு, இப்போ ஸ்டீல் வச்சுட்டாங்க, ராடு வச்சுட்டாங்க, இதனால் ஏதாவது என் உடம்புல மற்ற பாடியெலாம் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா, அந்த மெட்டல்லாம் உருகி போய் பாடியில் எங்கேயாவது சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. அந்த மாதிரி வந்து எந்த பயமே வந்து உங்களுக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் இருக்கும், இந்த உள்ளே வைக்கிற ராடு பிளேட் வந்து அதுவே வந்து ஃப்யூச்சரில் வந்து கரைஞ்சிடுமா அப்படின்னு கேட்பாங்க. மெட்டல் வந்து எப்போவுமே வந்து கரையாது. ஸோ வந்து அது ஒரு வாட்டி வச்சோன்னா பர்மனெண்ட்டாக வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த மாதிரி பர்மனெண்ட்டாக இருக்குன்றவரில் நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு சில எலும்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமிங் இருக்குது. ஜென்ரலாக வந்து கையில் அப்பர் லிம்ப்னு சொல்லுவாங்க, கையில் பண்ண பிளேட்டு அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு மினிமம் 1 to 1.5 இயர்ஸ் ஆகணும். உங்களுக்கு சர்ஜரி பண்ணி 1 to 1.5 இயர்ஸ் கழித்து பார்த்தோன்னா நம்ம அதை வேணும்னா நம்ம அது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுவே லோயர் லிம், அதாவது காலிலலாம் நம்ம வைக்கிறது பார்த்திங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் ஆகணும் சர்ஜரி பண்ணி. ஆஃப்டர் 2 இயர்ஸ் வேணும்னா நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணாமல் லைஃப் லாங் அப்படியே வச்சுக்கலாம்னாலும் வச்சுக்கலாம். அதனால் வந்து எந்த ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளமும் வராது. ஒரு சிலர் நாங்கள் ஜென்ரலாக நாங்கள் எதுக்கு ரிமூவ் பண்ணுவோம்னா பிசிங் வந்து பெயின் வரும், அப்படிலாம் ஏதாவது கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக்சரில் இருக்கிற டவுட்ஸை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது. இது மட்டும் இல்லாமல் ஃப்ராக்சர்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் ரெண்டு வகையாக வந்து பிரிப்போம், அதாவது வந்து ஓப்பன் ஃப்ராக்சர்ஸ் அண்ட் க்ளோஸ்டு ஃப்ராக்சர்ஸ் சொல்லுவோம். ஓப்பன் ஃப்ராக்சர்னால் அதாவது அடிபட்டு அந்த எலும்பு வந்து வெளியில் வந்துருச்சு, வெளியில் வந்து நம்மளுக்கு பார்த்தாலே வந்து அந்த எலும்பு வந்து தெரியுது, அந்த தசையெல்லாம் கிழிச்சிட்டு வெளியில் வந்துருச்சு, அதை வந்து ஓப்பன் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். இதுவே வந்து க்ளோஸ்டு ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். க்ளோஸ்டு ஃப்ராக்சர்னால் எலும்பு வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்குது, தசையை வந்து பிச்சுட்டு வெளியில் வரலை, நம்மளுக்கு வந்து எலும்பு வந்து நம்ம கண்ணால் வந்து பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓப்பன் ஃப்ராக்சருக்கும் க்ளோஸ்டு ஃப்ராக்சருக்கும் வந்து ட்ரீட்மெண்ட்டே வந்து நிறைய வந்து மாறும். ஸோ இதெல்லாம் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஜென்ரலாக வந்து ஒரு அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஃப்ராக்சருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் போயிடுவாங்க, போயிட்டு கட்டு போட்டுருவாங்க. பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓப்பன் ஃப்ராக்சரில் இருக்கும்போது நம்ம கட்டு போட்டோம்னா ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிடும், அந்த எலும்பே கூடவே கூடாது, எவ்வளோ நாள் ஆனாலும் ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப நிறைய பிரச்சனை வரும். ஸோ எப்போவுமே வந்து உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா முதல்ல வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இடத்த வந்து இம்மோபிலைஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் டாக்டர் பக்கத்தில் இருக்கவங்கள போய் பாருங்கள், அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கனாலே அதுவே போதும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.